சூப்பர் ஆன்சு பிரதர், செம்ம படம் பிரதர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலு. வித்து மாஸ் என்டர்டெய்னர், வித்து சூப்பரான மியூசிக்கு, வித்து நல்ல டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே, வித்து ஒரு நல்ல ஆக்டிங்கு. எல்லா யார் யாரெல்லாம் நல்லா நடிப்பாங்களோ, அண்ட்ரேட்டடாக இருக்காங்களோ, மொத்த க்ரௌடையும் ஒன்றா சேர்த்து ஒரு படமாக கொடுத்துருக்காருங்க. சூப்பரான படம். அவரோட சொந்த ப்ரொடியூசர்லாம் எடுத்திருக்காரு, ஓன் ப்ரொடக்ஷனில் தான் எடுத்திருக்காரு. செம்ம படம், பயங்கரமாக எடுத்திருக்காரு. அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே கொடுக்க முடியுமான்னு தெரில. ஸ்ட்ராங் கம்பேக் கார்த்திக் இல்லை, கார்த்திக் சுப்ராஜ்லாம் அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கான கம்பேக் இல்லை. அங்கே ஒருத்தர் இருக்கார் பாருங்க, ராகவா லாரன்ஸ்னு சொல்லிட்டு, அவருக்கான கம்பேக். அவரை வந்து ரொம்ப படம் நடிக்கவே தெரில, ரொம்ப ட்ரால் பண்ணிட்டாங்க சந்திரமுகிட்டு உள்ளலாம். அவரால் என்ன முடியும் அப்படின்றத அவர் காமிச்சிட்டார். சூப்பராக பண்ணியிருக்கார் ரோலை. அப்படியே இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு சரியான மார்க்கெட் ஏறும், பயங்கரமாக இருக்கும். நிறைய ஸ்கிரிப்ட் இதேமாரி சூஸ் பண்ணால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு படம், சூப்பர் படங்க எல்லாமே. இந்த படத்துக்கு என்ன தேவையோ உண்மையாகவே நிறைய ஷாட்டில் வந்து இந்த எலிஃபண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே இந்த சிஜிலலாம் உங்களுக்கு குறைய வைக்கல. படத்துக்கு என்ன பொருள் செலவு தேவையோ பக்காவாக வந்து நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து சிஜிலலாம் குறைய சொல்ல முடியாது. சூப்பராக கொடுத்து ஒரிஜினலாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஒரிஜினாலிட்டிக்காக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம், செம்ம படம். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஏன்னா ஓல்டு நல்ல ஒரு மெசேஜ் ஒன்று கன்வே பண்ணியிருக்காங்க. அந்த படம் எதுக்கு பார்க்கணுன்றதை கன்வே பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்க வரீங்களா, ஓகே, எதுக்கு வரீங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் சும்மா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மைண்டு ஃப்ரீயாக ஆகணுன்றதுக்காக வரதுலாம் இல்லை. ஒரு நல்ல ஒரு மெசேஜ் அந்த படத்து மூலிமா எடுத்துக்கணுன்றது தான் படம் அப்படின்றத மெசேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிறைய மெசேஜ் இருக்குங்க, நல்ல படம். ஆக்சுவலாக படம் நல்லா இருக்குதுண்ணா. படத்தில் ஸ்டோரியே சூப்பராக இருந்ததுண்ணா. ஃபஸ்ட்டு மாதிரியே தான் இதுலேயே இருந்தது. ஸோ எங்கேயுமே எனக்கு லேக் ஆன மாதிரி ஒன்றுமே தெரில. ஃபஸ்ட்டும் செகண்டும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருந்தது. நடிப்பு அரக்கன் சூப்பராக பட்டையை கிளப்பியிருக்கார். இன்னசென்ட் மாதிரி வந்தார் என்ட்ரி ஆனது. போக போக அவருடைய இது கேரக்டர் நல்ல டீப்பாக இருக்குது. நல்லா இருக்குது படம் பார்க்குறதுக்கு. லாரன்ஸ் மாஸ்டரும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்கண்ணா, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் லாரன்ஸ் மாஸ்டர், இதில் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். ஆ, எல்லாமே நல்லாயிருக்கு. தேங்க்யூ. ஜிகர்தண்டா வேற ஏதாவது வச்சுட்டு இருக்கலாம் இவங்க. ஆ, செய்யலை. மொக்கை தான் படம் மொக்கை. ஆ, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஓப்பன் ஆகும், நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக டெக்னிக்கலாக நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு. படத்தில் அப்ளாஸ் கிடச்சதெல்லாம் மியூசிக்காக தான் கிடச்சிது. பட் திரைக்கதை ரொம்ப வீக்கு படத்தில். ஆ, நல்லா சூப்பராக இருந்தது ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சுன்னா ராகவா லாரன்ஸ் அந்த விஜய் சூர்யாவோட அந்த காம்போ ஆக்டிங், அவங்க தான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. அந்த மூவியை ஹோல் மூவி அவங்க தான் தூக்கி நிறுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சுப்ராஜோட இது ரொம்ப பெஸ்ட்டான படம். தேட்ரு இது மாதிரி ரொம்ப நாள் தேட்ரு ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அது ரொம்ப பெஸ்ட்டான படம். ப்ளஸ் தீபாவளி ரிலீஸ் பண்ணேன், அதோட பயங்கரமாக இருக்குது. ஆ, ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம் தான் லாக் ஆச்சு படம் வந்து ஸ்டார்டிங். அந்த இது அதுக்கு படத்துக்குள்ளே போனோடனே பட கதைக்குள்ளே போனால் நல்ல ஸ்பீடாக போச்சு. எப்போ அடுத்து என்ன நடக்கும்னு இருந்தது. ஆ, பண்ணியிருக்காங்க ப்ரோ. அதோட இது பயங்கரமாக இருக்குது. அது இப்போ நடக்கிற மாதிரி இருக்கும், இது ப்ரீவியஸாக நடக்கிறது. ஸோ இப்போ பார்க்கும் போது இதுக்கப்புறம் அது அப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஓ, அப்போ இதுதான் மெயினான்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதை பார்க்கும்போது விஎஃப்எக்ஸ் அந்த அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அந்த லாஸ்ட்டில் அந்த நேம் ஒன்று வரும், ஒரு நேம் வரும், ஜிகர்தண்டா ஒன்றில் ஒரு நேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நேம் கிளைமேக்ஸில் ஒன்றும் அது பயங்கரமாக. ரெண்டு பேருமே ப்ரோ, அஜய் சூர்யாவை திருப்பி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ராகவா லாரன்ஸுக்கு இதுதான் ஆக்டிங், பயங்கரமான ஆக்டிங் இதுதான். வேறு எதுவுமே, அதாவது கார்த்திக் சுப்ராஜ் மட்டும் தான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு, வேறு யாருமே யூஸ் பண்ணதில்லை. இது கண்டிப்பாக பார்க்கணும், ராகவா லாரன்ஸ் ப்ளஸ் அஜய் சூர்யாக்காக. ப்ரோ, படம் நல்லா இருந்தது. படம் வந்து மியூசிக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. கேமரா ஒர்க்கும் ரொம்பவே அருமையாக இருந்தது. சிஜி பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடத்துல தெரியுது, மற்ற இடத்துலலாம் நமக்கு விஎஃப்எக்ஸ்ன்றது வந்து. யானை சீக்வன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் பட் இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும். அது வந்து யாராக இருந்தாலும் அதை வந்து ஒத்துக்கணும். நம்ம ஒரு 300 crores போகிறோம் அப்படின்னா அதில் வந்து நல்லாவே பண்ணுவாங்க. பட் இதில் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த அளவுக்கு பண்ணதே ரொம்ப சூப்பராக இருந்தது ஜி. ப்ரோ, ஸ்க்ரீன் பிளே கார்த்திக் சுப்ராஜ் படம்னாவே ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் அவர் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. இதில் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நான் சொன்னால் கதை சொல்கிற மாதிரி ஆகிடும். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து இங்கேருந்து அங்கே கனெக்ட் ஆகுது, அங்கேருந்து இங்கே வருது அப்படின்றத நல்லாவே ஃபீல் பண்ணியிருப்போம். எப்பயுமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏதாவது சண்டை போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து சமாதானப்படுத்துவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுலேயும் இருக்குது.
கதை வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஜிகர்தண்டாவில் வந்து வெறும் கமர்ஷியல் எலமெண்ட்டாகவே இருக்கும், சண்டை போடுவாங்க, கண்டுபிடிப்பார், அதுக்கப்புறம் வருவார். இதில் வந்து உங்களுக்கு கமர்ஷியலும் இருக்கும், கதையும் இருக்கும். கடைசி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல ஃபீலாக குட் நல்ல ஃபீல் குட் மூவியாக இருக்கும். அது சூப்பராக இருக்குது எனக்கு. அது வந்து ரொம்ப கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது, பட் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து கமர்ஷியலாகவும் இருக்குது. நீங்கள் கதைக்கு கதை தான் எனக்கு வேணும், கதை இருந்தால் தான் நான் ஒரு நல்ல படம்னு ஒத்துக்குவேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் இதுவும் கதையும் நல்லாவே இருக்குது. ப்ரோ அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. லாரன்ஸ் தான் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்கார். மார்க் ஆண்டனியில் வந்து இவர் எஸ்ஜே சூர்யா ஸ்கோர் பண்ணியிருந்தார்ல, அந்த மாதிரி இதில் வந்து லாரன்ஸ் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதில் வில்லன் ஹீரோ அந்த மாதிரி நம்ம எஸ்ஜே சூர்யாவா லாரன்ஸா அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே ஈக்குவல் கேரக்டர். எஸ்ஜே சூர்யா அவரோட ரோலை வந்து சப்டிலாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு டேரக்டர்னால் ஒரு எதுவும் தெரியாத ஒரு டேரக்டர் ஆனால் எப்படி இருப்பாங்க அப்படின்றத சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு முக்கியமாக நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேமராவை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம், இந்த ஒரு கேமராவை வச்சு இந்த ஒரு படம் ஷூட் பண்ணுறத வச்சு நம்ம எத்தனை பேர் மக்கள் மனசை மாற்றலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்த அப்புறம் கேமராமேனாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும் ஜி. எந்த ஒரு மோசமான காட்சிகளும் கிடையாது, எந்த ஒரு எப்படி சொல்கிறது முத்த காட்சிகளும் கிடையாது. படத்தில் முக்கியமான நோட் பண்ணது என்ன விஷயம்னா, ஸ்டார்டிங் டு எண்ட் கடைசி ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் குழந்தைங்க வராங்க. அது வரைக்கும் எந்த இடத்துலையுமே எந்த ஒரு சின்ன பசங்களையுமே காமிக்கல. எல்லா இடத்துலையுமே ஒரு கிராமத்துக்குள்ளே போவாங்க, அங்கே வந்து குழந்தைங்களாம் நாங்கள் வச்சுக்கிறதில்ல அப்படின்னு ஒரு சீன் வரும். அதிலேருந்து எண்டிங் வரைக்கும் எந்த ஒரு குழந்தைங்களையுமே காமிக்க மாட்டாங்க. கடைசியில் ஒரு 5 மினிட்ஸில் காமிப்பாங்க. அது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஃப்யூச்சர் வந்து நம்ம சின்ன பசங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தோட்டுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா ரொம்ப நல்லாயிருக்கு படம். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக, ரொம்ப நல்லாயிருக்கு. எதனால இல்லை, ஒரு சினிமாவுக்கு என்ன ஒரு பவர் இருக்குது அப்படின்றத படத்தில் காட்டியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை கம்பேர்லாம் பண்ண முடியாது, பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டைல் இருந்தது, எல்லாமே அவருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. லேக்லாம் எதுவும் பெருசாக இல்லை. ஆ அது வந்து அதெல்லாம் ஓடிடி ரிலீஸு, கொஞ்சம் லேக் இருந்திருக்கு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. பட் இதில் வந்து பேஸ்மெண்ட்டுக்காக கரெக்டாக எடுத்துகிட்டு போய் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு லேக்லாம் பெருசாக எதுவுமே தெரியல. ரெண்டு பேர் எல்லோரும் இதில் எல்லா நடிப்பும் சமையா, ஹீரோயின் ஆகட்டும் எல்லாரோட நடிப்பும் செமையாக இருந்துச்சு. ஆனால் டாமினன்ஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராகவா செமையாக பண்ணிட்டு போயிட்டார் அவரோட. ஆமாம், எஸ்ஜே சூர்யா வச்சுக்கிட்டே ராகவா வந்து தனியாக தெரிஞ்சார். அதுதான் அப்போ யோசிச்சு பாருங்கள் அவரோட நடிப்பு. அவருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அவருக்கும் எல்லாம். ராகவா எந்தெந்த சீனில் இருக்காரோ அந்த சீனில் எல்லாத்துலேயுமே எஸ்ஜே சூர்யா இருப்பார். ஆனால் ராகவா தனியாக தெரிகிறாருனா அப்போ ராகவோட ஆக்டிங் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி இருந்து ஆ செமையாக இருக்குது. நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க மேலே தான் தப்பு, பார்க்க அவங்க கரெக்டாக பார்க்கலன்னு சொல்லணும். மூவி சூப்பராக இருக்குண்ணா, கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். ஃபஸ்ட் பார்ட்டோட இந்த பாட்டு நல்லாயிருக்கு. ஆ இல்லை, ஃபஸ்ட் பார்ட்டில் கூட கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி இருக்குது, அதில் அந்த மாதிரி இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும், ஃபேமிலியோடு பார்க்கணும். எல்லோரும் நல்லா நினச்சிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்யூசியில் பிரித்து மேஞ்சிட்டாரு, சூப்பராக சேது உன்ன கேரக்டர் வருது, ஃபஸ்ட் பார்ட் கேரக்டர்லாம் வருது. அதான் ஃபஸ்ட் பார்ட் கேரக்டரும் வருது, தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது சார் சினிமோட்ரஃபி, பிஜிஎம் எதுவுமே நெகட்டிவ்னு எதுவுமே இல்லை, எல்லாமே செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக யார் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இல்லை கிட்டத்தட்ட பேட்ட மாதிரி சொல்லலாம். நடுவில் ஒரு சில படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது இல்லையா, இது அந்த மாதிரிலாம் கிடையாது, நல்லாயிருக்கும். அந்த லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எமோஷனல் கனெக்ட் ஆகிடும். ஒரு சில படம் கனெக்ட் ஆச்சுன்னா தான் ஹிட்டே ஆகும். இந்த படம் பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப எமோஷனல் ஆகிடும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.